வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க செய்ய போறோம். நியூ இயர் ஸ்பெஷலா முத முத ஸ்வீட்ல ஆரம்பிக்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு என்னென்னு பாத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து இதுல வந்து ஒரு கப் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நான் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவி ஒரு இந்த மாதிரி சல்லடையில தண்ணியெல்லாம் வடிக்கிறதுக்கு வச்சிருக்கேங்க. அடுத்து வந்து அதே ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு கிறிஸ்மஸ் முந்திரி, கொஞ்சோண்டு தேங்காய் சில்லு, அதை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பால் வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க, காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். இப்ப வாங்க பாயாசம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப அடுப்புல ஒரு குக்கர் வச்சிருக்கேங்க, அதுல கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். நம்ம வந்து பாசிப்பருப்பை வறுத்துட்டு தான் வேக வைக்க போறோம், அப்பதே நல்லா வாசமா இருக்கும். இதை கரு விடாம நல்லா வறுத்துக்கலாங்க. பருப்பு முதல்ல நம்ம கழுவி ஒரு 10 நிமிஷம்னாலும் தண்ணி வடிய விட்டுறணும், அப்பதான் ஈரம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி நெய்யில வறுத்து போட்டீங்கன்னா நல்லா பாயாசம் நல்லா கம்ம கம்மன் வாசமா இருக்குங்க. தீ வந்து சிம்லே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கறியிரும். இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க, ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, இல்லாட்டி கலர் வந்து வேற கலர் ஆயிரும். இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா மஞ்சளா இருக்குங்க. நம்ம எந்த கப்புல பருப்பு அளந்தோமோ அதே கப்புல தண்ணி அளந்துக்கலாங்க. இதுல ஒரு 2 கப்பு விடுறேன். இப்ப இத மூடி போட்டு 4 விசில் வரட்டுங்க. இது விசில் வர வரைக்கும் நம்ம வெல்லத்தை கரைச்சுக்கலாங்க. இந்த வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். வெள்ளம் வந்து பாகெல்லாம் காய்ச்ச வேண்டியது இல்லைங்க, இதுல நல்லா கரைஞ்சு மட்டும் வந்தா போதும். இதுல வந்து தூசி எல்லாம் இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காகவே நம்ம வெள்ளத்தை காய்ச்சிரும். நான் இந்த வெள்ளத்தோட ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கேங்க. இப்ப பருப்பு வந்து நம்மளுக்கு 4 விசில் வந்துருச்சுங்க, இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்ப விசில் எல்லாம் போயிடுச்சுங்க. வாங்க திறந்து பார்ப்போம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு வந்துடுச்சுங்க. இது அந்த கரண்டியை வச்சே லேசா இப்படி கடைஞ்சி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணி இந்த அளவுக்கு போதுங்க. ஏன்னா நம்ம பால் வேற சேர்க்கணும். பால் சேர்க்கலன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தாதே அந்த நம்மளுக்கு பாயாசத்தோட டேஸ்ட் வருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க. ஏற்கனவே பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சி தான் ஊற்றிருக்கோம். அதனால போதும் இந்த அளவுக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. பாருங்க நம்ம பால் சேர்த்த பிறகு தண்ணி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தாதே இங்க கரெக்டா இருக்கும். இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில வறுத்து சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து நம்ம தேவைக்கு ஊத்திக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டும். இப்ப எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரவும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காயை நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தா நம்ம பாயாசம் குடிக்கும் போது நல்லா பல்லுல கடிபடும். நல்லா இருக்கும் டேஸ்டா. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கவும் நம்ம பாயாசத்துல சேர்த்துக்கலாங்க. திராட்சையெல்லாம் நல்லா புசு புசுன்னு உப்பி வந்துட்டு பாருங்க. இதுக்கு மேல விட்டோம்னா கறியிரும். இதெல்லாம் நம்ம பாயாசத்துல சேர்த்துக்கலாம்.
பாருங்க, இப்ப நம்மளுக்கு பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் இந்த நியூ இயர் ஸ்பெஷல இந்த பருப்பு பாயாசத்தை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து உங்களுக்கு எப்பயும் சீரும் சிறப்புமா மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.